ஒருவனை நினைந்து விட்டால் மட்டும் எழுதிங்க, ஒருவர் ஒருத்தியை நினைந்து விட்டால்
அந்த உறவுக்கு பயன் என்ன அப்படின்னு அது சொல்ல முடியும். ஆனா சொல்ற எனக்கு தெரிஞ்சு ஒருவன் ஒருத்திங்க நினைச்சுதான் வரலாறு இல்லை. மினிமம் ஒரு ரெண்டு மூணு ஆள் நினைக்காம ஒரு ஆம்பளையாக இருக்க முடியாது. ஆனா அது ஓப்பனா பிராக்டிஸ் பண்ணா ஒருவன் ஒருத்தியை நினைச்சுதான் வரலாறு கிடையாது. ஒரு ரெண்டு மூணு ஆள் நினைக்காம இருக்க முடியாது. கல்யாணம் பண்ணிக்கிறாலும் இல்ல நினைக்காம இருக்க முடியாது. அதனாலதான் எல்லாம் பிராங்கா பேசி பழக்கப்பட்டவர். அப்ப இந்த ஒரு கழகம் வந்ததுக்கா ஒருத்திக்கு ஒருவன் என்பதை வரப்பும் தீர முடியும் தமிழ் பண்ணல. ஒருவனுக்கும் ஒருத்திதான் என்பதை வற்புறுத்துகிற பழக்கம் எப்படியும் இல்லாமல் போய்விட்டது. பேராசிரியர் ஆசாங்கம் எழுப்பிட்டார், நீண்ட காலமாக தமிழ் மண்ணிலே ஊறிவிட்ட இந்த எண்ணத்தின் காரணமாக தமிழ் மக்களுடைய மனதிலே வாழ்க்கையில் நிறைய குழப்பங்கள் ஏற்பட்ட போது ஒருத்திக்கு ஒருவன் என்பது எவ்வளவு நியாயமோ அவ்வளவு நியாயம் ஒருவனுக்கு ஒருத்தி என்பதையும் வற்புறுத்துவதற்காகத்தான் இந்த கதையை கம்பர் தேர்ந்தெடுத்துக் கொண்டு எழுதுகிறார். காரணம் அவருடைய காவிய தலைவனாக இருக்கிற ராமபிரான் இந்த இப்பிறவிக்கு இது மாதிரி சிந்தையாலும் அவர் நயம் தொடங்குகிற போது சொல்வார், இந்த இப்பிறவிக்கு இரு மாதரை சிந்தையாலும் தொடங்கி என்று ராமன் சொன்னதுக்கு என்ன காரணம். அதுக்கு வரையா இருந்து சொல்றேன் இருக்கிற மகாவிஷ்ணுவுக்கு ஸ்ரீதேவி பூதேவி அப்படின்னு ரெண்டு மனைவி இருக்கு. நான் இப்ப ராமாவதாரமா வந்திருக்கிறேன். இப்ப நான் ராமாவதாரமா வந்திருக்கிற போது என்னுடைய பழைய நினைவின் படி அந்த ஸ்ரீதேவி பூதேவி அப்படிங்கிற நான் சிந்தையாக போடே நான் நினைக்க மாட்டேன்னு சொன்னதான் பயன் சொல்வேன். நான் பரியார் சாதிகளை எல்லாம் நீங்க சொல்லக்கூடாதுதான். ஆனால் அந்த நயத்தில் எனக்கு உடன்பாடு கிடையாது. அந்த நயத்தில் எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னு கேட்டா அந்த இருவரையும் சிந்தையால் தொடமாட்டேன் என்று சொல்லுகிற போதே தொட்டு விட்டேன். அந்த இருவரையும் நான் சிந்தையா நினைக்க மாட்டேன் என்றாலேயே அவர் நினைத்து விட்டார் என்றான். வலிந்து கொண்டு போய் அந்த ஸ்ரீதேவி பூதேவி மூதேவி எல்லாத்தையும் நாம எடுத்துக்கொண்டு வந்து நாம் அந்த புராணங்களோடு இணைத்துதான் நயம் சொல்ல வேண்டும் என்பது அல்ல. இந்த இப்பிறவிக்கு இது மாதிரி நான் இந்த பிறவியிலே கிழக்கு பெண்களை என் சிந்தையாக படே அது எங்க உயிர் இருக்கிறது அப்படின்னு கேட்டா இரு மாதிரி என்கிற இடத்துல வந்து ஜீவன் அப்படி ஒண்ணு பெருசா இல்லைங்க. ஆனா இந்த இப்பிரவிக்குங்கிற இடத்துல ஜீவன் ஏன் இந்த இப்பிரவிக்குனா இது ராமாவதாரம் இந்த இப்பிரவிக்கு அடுத்த பிறவி கிருஷ்ணாவதாரம் அது இதெல்லாம் சரியா ஒத்து வராது அதை இருக்கு. அதனால இந்த இப்பிரவிக்கு இது மாதிரி சிந்தையாளர் தொடங்கி